ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிக்கிறதே புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்துக்கே ரொம்ப கேடு விளைவிக்கும். இவன் தான் சந்தோஷ், ஹீரோன்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஊர்ல இருக்க எல்லா பூவுலையும் தான் மட்டும்தான் தேனி குடிக்கணும்னு ஆசைப்படுற கேரக்டர்மா. ஹலோ பேபி, ஆ இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன், பார்க்கலாம். நாளைக்கு சொல்கிறேன். ஓகே 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 ஆ ஐ ஐ எஸ் எஸ் கால் பண்ணுறேன். இவ்வளோ வேலை என் வாழ்க்கையில் நான் பண்ணதே இல்லையே. இவன் தான் மேடி. ஐயோ, இவனா மேடி? ஃபுல் பேரே சொல்லிடலாமா? மாதேஷ். டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி இவர் லேடிஸ் லிட்டில் பிரின்ஸ். ஆஃபீஸில் இருக்க பிரின்சஸ் எல்லாம் சுத்தி சுத்தி வருவாங்க. பசிக்குது அடியே, சாப்பிடுறது இல்லையா? அடி இல்லப்பா, கொண்டு வரலையா? கேக்கா சங்கீதா, அந்த தூரத்துல ஒரு ஃபைல் இருக்கு பாத்தியா, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பால் போலே இவன் சிவா. ஸ்கூல்ல எப்படி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸோ அதே மாதிரி இந்த ஆபீஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். இவனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, எச்சக்கையில கூட காக்கா ஓட்டாத ஓவர் டைம் ஒபாமா இவன். இல்லையாருப்பா, ஆபீஸ்ல நல்லா வேலை செய்யணும், எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கணும், அதை விட ஓட்டி அதிகமாக செஞ்சு காசுமே நிறைய எடுக்கணும், அப்போ தான் அடுத்த வருஷம் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், நீட்டாகவும் பார்த்துக்கணும். செல்ல குட்டி தங்கச்சிங்க தான், ரெண்டு பேர்ட்ட வெடிங்க எப்படியாவது என் கண்ணால் பார்க்கணும்.
அடிச்ச உடனே ஆன்சர் பண்ணிடலாம். மிஸ் கால் அடிச்சுக்கோங்க. அப்படின் போகுது. ஹலோ சார். Shiva, can you come to my cabin? Good morning, Shiva. Good morning, miss. Shiva, velila Satyana or ponnu vandirpa, poi kootu. Okay, miss. Shiva, paathu boss ku therinja ponna. Velila yaarukum theriyavena, kootu. Are you okay? Okay, miss. I'll take care. Good. Shani, welcome to the car. Oh, I'm actually in the car. Excuse me. Are you Mr. Shiva? Shiva? Mr. Shiva? Hello? Yes. I'm Mr. Shiva. Nice to meet you. Nice to meet you. Excuse me. Miss Malathi, Sonang, you are coming here. Oh, it's me. If you don't mind. Oh, sure. Acha, idhe Malathi miss ki kudutta. டெய்லி ரொட்டியும் கட்ட சம்பளம் சாப்பிட்ற நம்ம பசங்களுக்கு லெக் பீஸோட ஒரு பிரியாணி கிடைச்சா அது ஒண்ணு இல்லைங்க, நல்ல அழகான ஒரு பொண்ணு ஆபீஸ்க்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? ஷீலா, லாஸ்ட் மந்த் எங்கட எம்ப்ளாயிஸ் டே இன் அவுட் டீடைல் கார்டு எடுத்துருவாங்களே. இதுதான் லாஸ்ட் மந்த் டீடைல்ஸ். ஓகே, தேங்க் யூ. பாலைவனத்தில் ஒரு சோலையா, என்ன ஒரு ஃபிகரு, என்ன ஒரு ஃபிகரு! பிரம்மன் நமக்காகவே ஸ்பெஷல் கிளாஸ் பற்றி டிகிரி எடுத்து படித்த மாதிரியே இருக்காளே. ஐயோ, சிரிக்கிறாடா சிரிக்கிறாடா சிரிக்கிறாடா. மாப்பிள்ளை, விட்டுறாத, இவளை இப்படியே எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடுறேன். இப்போனா இந்த மாதமே அவன் சரியாக வேலைக்கு வரலையா? பிளட்டி ராஸ்கல், உனக்கு நோப்பை போட்டால் தான் சரி. இஷானி, எனக்கு மாதேஸ்வரக்கு கனெக்ட் பண்ணுங்க. இவனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணாது? கடவுளே இருக்கிறார் பழைய கண்டிப்பா. கடவுள் வழியை காட்டு. ஹலோ. Hello. Yes. Admin director Madesh here. What? அப்ப நான் யாரு? அது உங்களுக்கு தான் தெரியும். நான் யார் நினைச்சு பேசிட்டு இருக்கேன். இந்த பாருப்பா, சரியா வேலையை பாரு. எத்தனை வேலையை தான் நானே பாக்குறது. What? வேணா. எனக்கு வேணுமே, எனக்கு வேணும். நீ சரியா வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் டைமுக்கு வேலைக்கு வரணும். மிஸ்டர் மாதேஷ், யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. வா, தேங்க் யூ. வா சீலா, இது மாதேஷ் நம்பரா? எஸ் சார். ஐ ஷூர்? எஸ் சார், ஆஃப் கோர்ஸ். எனி ப்ராப்ளம்? நோ 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 ப்ராப்ளம். யூ கேரி ஆன். ஹலோ ஹலோ ஹலோ
சும்மா பேசிட்டு இருக்காம சமத்த வேலை பார்க்கணும் என்ன ஓகே குட் பாய் ஷீலா அந்த பிளட்டி மாதேஷ இப்ப நான் பார்க்கணும் ரைட் நவ் ஆஸ்க் ஹிம் டு கம் ஒரே போன் வந்துகிட்டே இருக்கு ஒரே பிஸினா ஹலோ ஹலோ நான் அட்மின்ல இருந்து ஷியா பேசுறேன் அட்மின் டைரக்டர் மிஸ் ஆதியமான் வாண்ட்ஸ் டு மீட் யூ யார் அந்த இடி அமினா வாட் இல்ல மேடம் ஆதியமானானு கேட்டேன் ஏனு தெரிஞ்சிக்கலாமா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சா எஸ் ஆஃப் கோர்ஸ் அது வேற யாரும் இல்ல மிஸ் ஆதியமான் என்ன அது மிஸ்டர் ஆதியமானா எஸ் அட்மின் டைரக்டர்னு அவர்கிட்டே சொல்லட்டுமே ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு என்ன இருக்க போகுதோ சிவா அந்த பொண்ணை வர சொல்லுங்க ஓகே ஹலோ ஹலோ பவன் Yes, ma'am. Malati here. Tell ma'am. Can you come to my cabin? Sure, ma'am. Sure, sure. Varumathan, the cover edutukala. Okay, ma'am. Okay. Thank you. Hi, Miss Mathati. Hi, Sandhya. How are you? I'm good. Take easy. Excuse me, ma'am. இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் எங்கள் கம்பெனி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக இந்த ஒர்க்கை நல்லபடியாக கொண்டுட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் மாதேஷ் மாதேஷ் இங்கே இருங்க சார் வருவார் யோசிக்கிறது புரியுது இழந்தே மீதந்தே
வரம் கேட்டாத்தவமிருந்தே வரமாக தவமிருந்தே. வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் தான் மைண்டில் வருது. என்னவா இருக்கும் ஒருவேளை காதல் வந்துருச்சோ? தன்னோட காந்த கண்ணாலேயே கடலை போட்டு காஃபி குடிக்கிற வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டானே. ஓகே, ஹீரோன்னு ஒத்துப்போம். சந்தியா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்ஸா? எதுக்கு தேங்க்ஸ்? இல்லை, என்னெல்லாம் நீ ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கல்ல, அதுக்கு தான். ஓ, நான் உன்னை என் ஃப்ரெண்ட் ஆகிட்டுருக்கேன். சந்தியா, இல்லை எனக்கு ஒன்று தோணுது, சொல்லட்டுமா? என்ன தோணுது? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு விதமான ஈர்ப்பாக இருக்கலாம். ஈர்ப்பா? அந்த பையனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா? இல்லை, நீ யாரையும் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குதா? பெண்ணா, நான் லவ் பண்ணுறேனா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அத்தானே. இல்லைப்பா, அப்படி யாரும் இது வரைக்கும் என்ன யாரும் இம்ப்ரெஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால நான் யாரையும் லவ் பண்ணலை. சப்போஸ் இப்போ ஒரு பையன், ஒரு சூப்பரான ஒரு பையன், எல்லா கேர்ள்ஸுக்கும் பார்த்தோன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பையன் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், என்ன பண்ண? இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். லூசு. வருஷங்கள் இரண்டு மனசுக்குள்ள ஒன்ன நிறமாச கருவாக சுமந்தேன பெண்ணே. அழகே உன கை வரும் போது ஒவ்வொரு தாயின் கண்ணீரோடும் கலந்தாடும் சந்தோஷம் நானும் அறிஞ்சேனே. தனியான தேங்கிய நேரம் துணையாகத்தான் முகம் தோணும். நிழல் இன்று நிஜமா மாற அழுதே நான் சிரிச்சே. சொல்லு நீச்சந்தானா போச்சு, அது போச்சு. நண்பா, நண்பா சொல்லு. லைஃப் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் போதும் நண்பா. பின்னாடி சுத்திட்டு இருந்தாலே முத நாள் கூட கேன்டீன்ல டீ குடிச்சிருந்தாங்க. இல்லை நண்பா, அவன் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகிறான். நீ பார்க்குற பார்வை தான் தப்பு. எப்படி சொல்கிற? நீ எதை வச்சு சொல்கிற? உனக்கு நான் அவ்வளோ சுவரா? அவ்வளோ சுவரா உங்களுக்கு? ஏ இல்லைடா, நேற்று நான் அவகிட்ட அவன் நேற்று என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிருந்தாடா. அப்போ தான் அவ எக்ஸ்கியூஸ் மீ. May I come in? Yes, coming. Shiva, என்ன ஒர்க் பண்ணிய ஆஃபீஸில்? அதுவா, ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண ஓ டைம் கிளைம் பண்ணதானே, செஞ்சுட்டு போகலான்னு பார்த்தேன், பட் டைம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். ஆ,
உன்ன டேபிள்ல ஒரு போட்டோ ஒன்று இருந்துச்சு, அந்த ரெண்டு கேர்ள்ஸ் யாரு? அவங்க ரெண்டு பேரும் என்ன தங்கச்சி மார்த்தா, ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவளுக்காக தான் கஷ்டப்படுக்கு இருக்கிறேன். ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுத்து நல்லா வச்சு பார்க்கணும் ஒரு ஆசை எனக்கு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அப்புறம் நீ தான் வீட்டில் சிங்கக்குட்டி போல நிறைய பொறுப்பு கொடுத்து போல அப்படின்னு நினைச்சிக்கலாம். இதே மாதிரி நீ ஒர்க் பண்ணினா உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும். ஆஸ் எ ஃப்ரெண்டாக உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளு, நான் செய்கிறேன். அப்படி பாட்டவ நண்பா. பொண்டாட்டி கூட நல்ல அபிப்பிராயம். என்னடா ஒரே குடிச்சிட்டு இருக்கிறீங்க? இது குடிச்சு குடிச்சா நாடு நாசமா போச்சு. என்னடா ரெண்டு பேர் சேர்ந்து ஒண்டு அடிக்கிறீங்க? எனக்கும் சேர்த்து ரெண்டா சொல்லுடா. This is a good time to talk. மாப்ள கிளம்புடா கிளம்பு. யா யா யா. நான் என்ன அந்த கிளைண்ட்ட நான் பேசி பார்க்கறேனே. ஓகே 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 ஓகே. தேங்க் யூ. ஓகே பை. ஓகே. ஹாய் மதேஷ். ஹாய். என்ன இந்த பக்கம்? நான் உங்களை பக்கத்தில் வரேன். அப்படியா? சொல்லுங்க என்ன விஷயம்? அது ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்லணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு கரெக்ட் டைம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் பரவாயில்ல. என்னோட குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். அப்பா அம்மா அக்கா தங்கச்சி தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தின்னு எப்பவுமே கலகலையானு இருக்கும். யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, கடந்த ஒரு மாசமா அந்த குடும்பத்துக்கு ஒரு குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம். எல்லா இடமும் பார்த்தாச்சு, யாருமே கிடைக்கல. ஏன்னா எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. என்ன லட்சியம்? நான் பார்க்குற பொண்ணு பிள்ளையா இருக்கு. ஓகே. நான் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் ஒரு பொண்ணுட்ட தான் இருக்கு. அவளை நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு அவகிட்ட என் காதலை நான் சொல்ல போறேன். யூ நோ ஒன் திங், அவளுக்கே அது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. எப்பல இருந்தோ இதை நான் சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் நான் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ. இருக்கு நீ என்ன லவ் பண்றேன்? என்னென்னமோ நடக்குதுடா, எதுவுமே சரியில்லை. மச்சான் விடு மச்சான், தேடினா கிடைச்சிடும். நானும் நீயும் சேர்ந்து தேடுவோம் பாடா. வா இப்போ ஒரு டீயூன் குடிப்போம் பாடா.
ஆறு மாசமா நம்ம பசங்க ட்ரை மட்டுமே பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் திரும்பினா நம்ம சேர்மன் குட் மார்னிங் பாஸ் பிகாஸ் ஆஃப் மேனேஜ்மென்ட் மீட்டிங் தே ஆர் ஃபியூ ஹியர் ஃப்ரீயா ஃபீல் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மாலதி மகள் தான் போயிருக்கிறார் ஸோ டுடே இஸ் அ மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப் மறக்க முடியாத நாள் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாங்கிறேன் இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஏனென்றால் இந்த அடுத்த சாம்ராஜ்யத்தை வளர்க்கணுமன்றதுக்காக நான் அதை செஞ்சேன் ஏன் இதை செஞ்சேன்றதுக்கான ரீசன் ஐ வில் டெல் யூ லேட் ஆன்வர்ட்ஸ் இப்போ ஐ எம் கோயிங் டு ஓப்பன் தி சர்ப்ரைஸ் லெட்ஸ் கால் மை சிஸ்டர் என்னுடைய ஒரே ஒரு அன்பு தங்கை சந்தியா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளப் பண்ணது ஃப்ரீஸ் ஆகிட்டு தி ஃபேஸ் ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வெல் ஐ நோ த ஆன்சர் ஃபார் த கன்ஃபியூஷன் இந்த கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு எனக்கு அடுத்தது யார் ஐ ஹவ் ஓன்லி ஒன் சிஸ்டர் அந்த பொண்ணு சின்னத்திலிருந்து செய்யக்கூடிய பிழைகளை எந்த தங்கச்சி சின்னத்தில் இருக்கக்கூடிய பிழைகளை நல்லா கண்டறிஞ்சு ஜீரோவிலிருந்து ஸ்கெட்சிலிருந்து எது கம்பெனின்னு தெரிஞ்சா எப்படி வேலை செய்யணும்னு தெரிஞ்சால் மாத்திரம்தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான இந்த சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் உங்களுக்கே தெரியாது இந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஆளா என்னை தங்கச்சியனா ஃபுல்லாக மாற்றிருக்கேன் ஸோ நோ ஃபோர் எனி கன்ஃபியூஷன்ஸ் யூ கேன் கிளப் வெரி ஃப்ளூவென்ட்லி அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அவளை கல்யாணம் கட்ட போற இந்த கம்பெனி அவரோட சேர்த்து கூட்டி எடுத்துக்கொண்டு போக போற மாப்பிள்ள ஏ மச்சான நான் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன் சோ எங்க கிவ் அ பிக் ஹேண்ட் மாப்பிள்ள என்ன மச்சான் ஏமாத்திட்டாடா 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 ரிலாக்ஸ் மச்சான் ரிலாக்ஸ் தப்புடா மச்சான் ஓடோட தங்கச்சிடா ஒரு வார்த்தை சொல்லடா என்கிட்ட தப்புடா தப்பு 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 மச்சான் மச்சான் அவ வாரா அவ வாரா வரட்டு போ நான் கிளம்புறேன் மச்சான் நான் கிளம்புறேன் எஸ்கியூஸ் சந்தோஷ் சொல்லுங்க மேடம் ஓனரோட தங்கச்சி நீங்க எங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும் சொன்னீங்கன்னா பண்ணலாம் சந்தோஷ் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல அண்ணா ஸ்ட்ரிக்டா சொன்னாரு இதெல்லாம் வெளியே சொல்ல வேணாம் நான் தான் உன்கிட்ட சொல்லல அண்ணா 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 சந்தியா உங்க கூட எவ்வளவு பேசியிருப்பேன் எவ்வளவு பழகிருப்பேன் எவ்வளவு சுத்தி இருப்போம் ஏன் கிட்ட மறைச்சிட்ட எவ்வளவு பழகிருப்பேன் சந்தியா எவ்வளவு நம்புனேன் நீ சந்தோஷ் இதெல்லாம் சொன்னா நீ என்கிட்ட பழக மாட்டேன்னு சொல்லிதான் நான் உங்ககிட்ட சொல்லல ஏமாத்திட்ட சரி இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போலாமா சந்தோஷ் என் முகத்தை பாரு சந்தோஷ் என் முகத்தை பாருன்னு சொல்றேன் தானே சந்தோஷ் ஐ லவ் யூ I love you Santosh Nee solle nijam tha Edina nilande meedande na Varam keta thava meerunde Varamaga thava meerunde
எம்டி நம்ம மருமன கடத்திட்டாங்களா? எப்படி? ஏண்டா ஏன் யார நீ எதுக்காக கடத்தி வச்சிருக்கேன சொல்லுடா சொல்லு நான் யாரா என்ன தெரியுதா என்ன தெரியல நினைக்கிறியா தெரியப்படுத்தணும் சொல்லு சொல்கிறேன் எல்லாமே சொல்கிறேன் என் வாழ்க்கையில் பல பொண்ணுங்களை சீரழிச்சிருக்கிறேன் எல்லாமே பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் செஞ்சேன் இது போல தான் ஓ எம்டி தங்கச்ச பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் எம்டியை ஏமாத்தி கல்யாணம் கட்ட ஆசைப்பட்டேன் எல்லாமே என் தப்பு தான் என்னை மன்னிச்சிரு எல்லாமே என் தப்பு தான் சந்தியாவை காதலிச்சது உண்மைதான்டா ஆனா அவ எப்போ எங்க பாஸ்ட தங்கச்சின்னு தெரிய வந்துச்சோ அப்பவே அவளைய மனசுல இருந்து தூக்கி விட்டுட்டேன்டா ஏன்னா கடவுள் மாதிரி கையெடுத்து கும்புற மனுஷன்டா எங்க பாஸ் அப்பேற்பட்ட மனுஷன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒருத்தன் கணவனா வரப்போறன்னு தெரிஞ்சா விட்டுருவானா விட்டுருவானா சாவுடா Pick Sandhya, pick. Sandhya. Sandhya, please Sandhya. Please forgive me. I have done a big mistake. I am very sorry Sandhya. My decision is wrong. Yes. I can't believe. Padam bean seed na kadachiruchi. Nee mojitha kittirka. Eppadi? எல்லாம் அப்படித்தான் அண்ணா இப்போ தான் கொஞ்சம் கால் பண்ணார் அண்ணா எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டாரு அப்பாடா ஒரு வழியா படம் முடிஞ்சிருச்சுங்க ஆனா இப்போதான் ரெண்டு பேருக்கும் காதல் வந்துருச்சுங்க எனக்கு தெரிஞ்சு காதல் வந்துருச்சு பார்ட் 2 இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்பா சேர்மனுக்கு ரெண்டாவது தங்கச்சி எதுவும் இருக்குது